you strong. Hello guys, welcome to Pranin Box. So thank you so much for your support. Nariya pe subscribe panirukinga, nariya questions la ketirukinga, nariya answers la panirukenga, comments panirukenga. Thank you so much. So innikku nama enna paaka porom na vandu fish vaanga porom. So marine fish vaanga porom. Inge vandu na inge Virginia la iruken. So inge irundhu nama vandu drive panni Maryland nu oru pakkathula iruka state, inge irundhu oru 40 miles nu vechukonga. So anga porom Fintastic Aquarium appdinu oru kada. So அங்க தான் போய் ஃபிஷ் வாங்க போகிறோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு ஃபிஷ் எப்படி குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். ஓகே, இங்கேருந்து நம்ம மெரிலாண்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். கம், லெட்ஸ் கோ. கடைக்கு வந்தாச்சு, நம்ம போய் ஃபிஷஸ் பார்க்கலாம். ஸோ கடைக்குள்ளே வீடியோ காமிக்க முடியாது, நான் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேக்கு, ஷாக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா ஸோ கைஸ் மீனை வாங்கியாச்சு, மேரிலாண்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம திரும்ப வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 முக்கால் கிளம்பியிருக்கோம். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 4 ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் தான் அது, போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன போகிறோம்னா நிறைய ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பாருங்கள், நான் ஒன்றுனா காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளே டேங்கில் விட போகிறது கிடையாது, ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஹாபியை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அக்ளிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குவாரண்டைன் டேங்க் தான் போகுது, ஓகேங்களா? ஸோ அடுத்த 2-3 வீக்ஸ் வந்து குவாரண்டைன் தான், ஓகேங்களா? ஸோ குவாரண்டைன் டேங்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிஷ்ஷஸ் வந்து இக்கு, அதுக்கப்புறம் மற்ற டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டிஸ்பிளே டேங்க்கு போகணும். ஸோ இந்த இந்த ஹாபி பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம், மரீன் ஹாபிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ பொறுமை இல்லைனா இந்த ஹாபி வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து குவாரண்டைன் பண்ண போகிறோம். ஸோ குவாரண்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு குவாரண்டைன் செட்டப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த குவாரண்டைன் டேங்க்கு. இது வந்து ஃப்ளூவல் 32 gallon இது ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஸோ குவாரண்டைன் டேங்கை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக ஒன்றும் வைக்கலை. இது வந்து ஒரு 30 gallonன்றதுனால ஒரு 4-5 fishes நீங்கள் வந்து விடலாம். ப்ளஸ் நான் வந்து சும்மா ஒரு இந்த பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டியூப் மாதிரி நான் வாங்கி போட்டிருக்கேன். இது வந்து இதுதான் நமக்கு ராக்கோ இல்லை ராக்கு சாண்ட் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து காப்பர் போடுறதுனால வந்து அது வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு ஸ்கிம்மர் இருக்குது, ஒரு ஸ்கிம்மர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு ஸ்கிம்மர் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஹேங் ஆன் பேக் ஸ்கிம்மர்னு சொல்லுவாங்க, பட் இந்த ஃப்ளூவல் டேங்க்குக்காகவே அந்த ஸ்கிம்மர் வருது. ஸோ அதுவுமே ஃப்ளூவல் பிராண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து மீடியா. அதுக்கப்புறம் நான் வந்து பிரைட்வெல் சொல்யூஷன் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக மைக்ரோ பேக்டர்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மைக்ரோ பேக்டர் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குட் பேக்டீரியா, ஆல்ரெடி அதில் பேக்டீரியா இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப நாளாக இது வந்து தண்ணி வந்து சைக்கிள் ஆகிட்டே இருக்குது, சைக்கிள் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ அமோனியா நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ தான். ஸோ அக்ளிமேட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலி நான் இந்த மாதிரி ஒரு தெர்மாகோல் நான் வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து பெருசு தான், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெப்த்து தெரியும், இது உங்களுக்கே தெரியும் இது என்னதுன்னு. ஸோ டோரி ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஒரு அக்ளிமேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பீல் இது வந்து பார்த்தீங்கன்னா மிமிக் டேங்க் ஆக்சுவலாக. ஸோ டேங்க் மாதிரி தான், எல்லோ டேங்க் மாதிரி தான், பட் ஆனால் இது லெமன் பீல் மாதிரி இருக்கும், ஆனால் இது லெமன் பீல் கிடையாது, இது வந்து மிமிக் டேங்க். இது பேர் வச்சுருப்பீங்க, இது வந்து செயல்ஃபின் டேங்க் இது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசு தான், இது கொஞ்சம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இதையும் நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர்ல் ஸ்கேல் பட்டர்ஃப்ளை இது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாட்டிக் ஃபிஷ் இது. ஸோ இதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டார்க் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபயர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப அழகான ஃபிஷ் இது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் இது. ஸோ இது வந்து ஒரு ரெண்டு இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் அக்ளிமேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு ஒரு ஏர் பைப் ஒன்று எடுத்துக்கோங்க இது மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஊரில் கண்ட்ரோலர் இருக்கும்.
ஸோ அந்த கண்ட்ரோலர் மாதிரி ஒன்று நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒன்று நம்ம நாட் போடுவாங்க, பட் நாட்டை விட எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அந்த கண்ட்ரோலர் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரிப் பை ட்ரிப்பாக வந்து ட்ராப் பை ட்ராப்பாக தண்ணி வந்து வந்துட்டு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து மூணு ஃபிஷ் விட்டாச்சு, சைல்ஃபின், அதுக்கப்புறம் வந்து லெமன் பீல், அதுக்கப்புறம் ப்ளூ டாங்கு. அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஃபிஷ்ஷை நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரிப் ஆஃப் க்ளீன் மிஷினும் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து ட்ரிப் ஆஃப் க்ளீன் மிஷின் ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குவாரண்டைன் டேங்கில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸை ஆட் பண்ணி ட்ரிப் அக்ளிமேஷன் பண்ணி ஒரு 3 hours ஆயிடுச்சு. ஸோ 3 hours ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபிஷ்ஷை வந்து எடுத்து நம்ம குவாரண்டைன் டேங்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து குவாரண்டைனில் ஃபிஷ்ஷஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ சைல்ஃபின், டோரி, ப்ளூ டேங்க், பேர்ல் ஸ்கேல், பட்டர்ஃப்ளை, ஸோ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பயத்தில் இருப்பாங்க அவங்க எல்லாருமே. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாள் அவங்கள வந்து செட்டிலாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு ஃபுட் வந்துட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து காப்பர் ஆட் பண்ண மாட்டேன், ஸோ குப்ரவன். ஸோ அடுத்து தான் ஒரு 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 நாளை காலையில் தான் ஆட் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாள் வந்து செட்டிலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்துருப்பீங்க நம்ம ஃபிஷ்ஷை வாங்கினது, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து அக்ளிமேட் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணுற ப்ராசஸை வந்து நான் காமிக்கிறேன், நான் எப்படி வந்து குப்ரமின் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எப்படி வந்து செக் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ச் ஆல் மை வீடியோஸ். எதனா தப்பாக இருந்துச்சுன்னா அதில் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் ரெக்டிஃபை இட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.